அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது வந்து விவாதத்தில் வைக்கக்கூடிய வாதங்களை கவனிங்க, வேறு ஏதோ சிந்தனைகளில் இருக்க வேணாம் அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் கேட்குற மாதிரி தெரியல. கடைசி அமர்வில், நேற்று கடைசி அமர்வில் கலீல் ரசூல் வந்து சூனியத்துக்கு என்னென்ன பதில் சொன்னார்ன்றது நம்மளுடைய ரெக்கார்டாகிருக்கு, சரியா? அப்போ இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல, திருப்பி அதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து ஊற்றி மூடிட்டோமா, ஆஃப் பண்ணிட்டோமா சூனியத்தை? கடைசி அமர்வு வரைக்கும் பேசியிருக்கிறோம் சூனியத்தை. அப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா உங்கள் மைண்டு ஆஃப் ஆகிட்டு போச்சு போல, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு, நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் டோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொன்றா, சரியா? அதுக்கடுத்து வந்து இப்போ கலீல் ரசூல் மேலே அடுத்த குற்றச்சாட்டு, அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லுவார். ஏற்கனவே வந்து காரைக்கால் சலீம் சொன்னாருன்னு ஒரு பொய்யான அவதூறு சொன்னார், அதுக்கு ஆதாரம் கேட்டதுக்கு ஆதாரம் கொடுக்க துப்பு இல்லை. இப்போ உட்காந்துக்கிட்டு அடுத்த குற்றச்சா வருது, அடுத்த வரிசையாக வருது. இப்போ வந்து இந்த சகாபாக்களை பின்பற்ற மேட்டருக்கு வருவோம். கொள்கை கெட்டவர்கள் என்பதற்கு இதுக்கெல்லாம் வந்து இவங்க பதில் சொல்லணும். இந்த தொப்பி போட்டுக்கிட்டு ஒருத்தர் ரோசத்தை பற்றி பேசினார், அவர் வந்து அதோட அவுட் ஆகிட்டார். அகலாக்கை பற்றிலாம் பேசினார்ல ஆள் வந்து அண்ணன், அப்படி அந்த அவர் போட்ட மகா பொய்யன் என்பதற்கு உண்டான ஆதாரத்தை கொடுத்தோனையுமே அவர் ஒரு மகா பொய்யர் அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுத்தோனையுமே அவர் ஆஃப். சரியான ஆளாக இருந்தால் இப்போ பதில் சொல்லணும். இப்போ சகாபாக்களை பின்பற்றுவதற்கு இப்போ வரிசையாக ஒவ்வொரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து எந்தெந்த மாதிரிலாம் சகாபாக்கள் குர்ஆனுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கும் மாற்றமாக நடந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நாலு ஆதாரம் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமணம் முடிக்கக்கூடாது என்று சொல்லி நபீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சின்னம்மா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இஹ்ராம் அணிந்த நிலையில் தான் திருமணம் பண்ணாங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆனால் மைமூனா ரலியல்லாஹுவே மறுக்கிறாங்க அதை. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில் மனம் முடிக்கலை என்னைய என்று சொல்லி மறுக்கிறாங்க. இப்போ சகாபாக்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த வழியை இப்போ தேர்ந்தெடுக்க போறீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியையா அல்லது இந்த சகாபாக்கள் சொன்ன வழியையா என்னன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கன்னே வருது தனியாக. யாரெல்லாம் இவருக்கு வந்து ஞானத்தை கொடு என்று சொல்லி துவா செஞ்சாங்கன்னே வருது. அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் இந்த செய்தியை அறிவிக்கின்றார் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குளிப்பு கடமையான நிலையில் நோன்பை துவக்குவது வந்து கூடாது என்று சொல்லி அபு ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் நோன்பை துவக்கி இருக்கின்றார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் எந்த சகாபியினுடைய வழிமுறையை பின்பற்ற போகிறீங்க? அளவுக்கு அதிகமான செய்திகளை அறிவித்த அபு ஹுரைரா சொல்கிறது பொய்யாயிருமா, நாங்கள் அபு ஹுரைரா சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லி போவீங்களா, இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்பீர்களா? பதில் சொல்ல வேண்டும். அடுத்து லுஹா தொழுகை இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியும் லுஹா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குது அப்படின்றது. ஆனால் அபூபக்கர் தொழுது இல்லை, உமர் தொழுதது இல்லை, வரிசையாக வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது இல்லை, தொழுதுதான் நான் அறியவில்லை என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்னு உமர் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது இப்னு உமர் அவர்கள் சொல்கிறாங்க லுஹா தொழுகை கிடையாது. அப்போ இப்னு உமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் விவரமானது ஒரு சகாபி, ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் அவர் வந்து இந்த விஷயத்தில் கவனப்பட்டு இருந்திருக்கார், இந்த செய்தி அவருக்கு போகலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி மூன்று தடவை சலான் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலான் சொல்லி பார்க்கணும். சலாத்துக்கு பதில் வரலையா, திரும்பிருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது அபு மூசா அல் அஷரி என்ற அந்த சஹாபிக்கு தெரிந்தது, அவர் கேட்டிருக்கார். அவர் என்ன செய்கிறார், உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்க்க போய் அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு மூணு தடவை சலான் சொல்லி பார்த்தாரு, பதில் இல்லை. அவர் திரும்பிட்டார். திரும்பினவனையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபு மூசாவுடைய சத்தம் கேட்டுச்சு, கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னாங்க. அபு மூசா போயிட்டாரு, ஆளை தேடி கூட்டிட்டு வா. அபு மூசா அல் அஷரியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்பா போன அப்படின்னு கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு. உடனே அபு மூசா சொல்றாரு,
ரசூலுல்லாஹி அலைஹி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மூணு தடவை அனுமதி கேட்கணும், சலாத்தின் மூலமாக மூன்று தடவை அடுத்தவருடைய வீட்டுக்குள்ள நுழைகிறதற்கு அனுமதி கேட்கணும். பதில் வரலையா, திரும்பிடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் பதில் சொல்லலை, அதனால தான் நான் திரும்பிட்டேன் அப்படின்ன உடனே, இதுக்குண்டான ஆதாரத்தை நீ சமர்ப்பிக்காவிட்டால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாரு. உடனே அவர் ஆக என்னடா இது, இதுக்கு ரசூலுல்லாஹி சொன்னதுக்கு ஆதாரம் கேட்குறாரு, நான் தான் கேட்டேன் ஆனால் ஆதாரம் கேட்குறாரு, என்ன செய்யறதுன்னு சொல்லி யாராவது ஆதாரம் கேட்டுக்காப்பா, ஸோ யாராவது கேட்டிங்களா கேட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அவர் போய் போனால் அபு சயித் அல் ஹுத்ரி என்ற அந்த ஒரு சிறுவர், இவர் தான் இன்னைக்கு உனக்கு சாட்சி சொல்ல போறாரு என்று சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டவனையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டதை வந்து உமர் அலி இல்லாதவங்களிடத்துல இவர் கூட்டிட்டு போய் சொல்ல வச்சார். சொன்னவனையும் தான், ஆஹா நான் வந்து இந்த மாதிரி வியாபாரத்தில் ஈடுபட்டதுனால இது போன்ற பல செய்திகள் எனக்கு தெரியாம போயிருச்சு. தெரியலையில உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான் அப்படின்னா, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னா அல்லாஹ் வந்து இவர் சொன்ன நாலு மூணு விஷயத்தில் அவங்க சொன்ன மாதிரி வசனத்தை இறக்கணும் அதுதானே ஒழிய, உமர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு போகணுன்னு அர்த்தமா? என்ன சொல்ல வர்றீங்க? இதுதான் வந்து நேரான பாதையா? இதுதான் மறுமையில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பாதையா? உமர் அலி இல்லான்னு மார்க்கத்துக்கு முரணாக பேசியிருந்தாங்கன்னா உமர் அலி இல்லான்னு பேசுனதை தூக்கி வீசுங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்று நடங்க. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு ஏன் வழிகாட்டின் பக்கம் போறீங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மௌத்தா போகலன்னு உமர் அலி இல்லான்னு தானே சொன்னாங்க. உமர் அலி இல்லான்னு சொன்னதுனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மௌத்தா போகலன்னு உமரே சொல்லிட்டாரு. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், அதனால உமர் சொன்னது எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு போக முடியுமா? அபூபக்கர் இல்லான்னு மறுத்தாங்களா இல்லையா? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? சஹாபாக்கள் அவங்களும் மனுஷங்க தான், மனிதர்கள் என்ற அடிப்படையில் இப்படி தப்புந்தவருமாக தீர்ப்பளிப்பார்கள். தீர்ப்பளிச்சாங்களா இல்லையா? முத்தலாக்குடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலும், உமருடைய ஆட்சியினுடைய முதல் வருடத்திலையும் முத்தலாக் என்பதெல்லாம் கிடையாது. தலாக் தலாக் தலாக்குன்னு மூணு தலாக் மூணு தடவை தலாக் சொன்னாலும் ஒரு தலாக்காக தான் கருதப்பட்டது. ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, என்னப்பா எல்லாம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு தலாக் தலாக்குன்னுக்கிட்டு இருக்கீங்க, மூணு தலாக்கையும் ஒரே தலாக்காக, முத்தலாக்கையும் அந்த ஒரு மூணு 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 வாய்ப்பு இருக்கே அது எல்லாத்தையும் ஒன்றாக்கி விட்டுருவேன், முத்தலாக்கு முடிஞ்சு போச்சுன்றுவேன் அப்படின்னு சொல்லி சட்டமாகவும் ஆக்கினார்கள். தலாக் தலாக் தலாக்குன்னு சொன்னால் முத்தலாக்கு முடிஞ்சு போச்சு, மூணு வாய்ப்புலாம் கிடையாது என்று சொல்லி உமர் அலி இல்லாஹு அவர்கள் சட்டம் போட்டார்களா இல்லையா? அதை பெருவாரியான சகாபாக்கள் எதிர்க்காமல் எதிர்க்காமல் அதை ஆமோதித்தார்களா இல்லையா? இப்போ சபீருல் மூமினுடைய பாதை என்ற அடிப்படையில் இந்த வழிகட்ட பாதையை போக முடியுமா? உமரலில்லான்னு அப்படி பண்ணாங்கன்னா அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆட்டம் போட்டீங்கன்னு வைங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு என்ன உங்களுக்கு கேரண்டி இருக்கா? மனிதர்களுடைய பாவங்கள் நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிக்காமே இருப்பான், அவனுடைய ரைட்ஸில் உள்ளது. அதனால் அவங்க பண்ண தப்பையெல்லாம் நானும் செய்வேன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஆயிஷா இல்லான்னு மேலே அவதூறு சொன்னாங்க, அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான்னா நானும் அவதூறு சொல்லுவேன் சொல்ல முடியுமா? ஒரு சகாபி உபச்சாரம் பண்ணார், தண்ணி அடித்தார், நானும் தண்ணி அடிக்க போகிறேன் உபச்சாரம் பண்ணுறேன், ரவி அவ்வாஹ் அன்பும் மறந்தோம் அன்பும் நல்லா எனக்கும் சொல்லட்டும்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒரு தவறு செய்ய மனிதர்கள் என்ற அடிப்படையில் தப்பு பண்ணாங்கன்னா தப்ப தப்புன்னு தானே சொல்லணும். இதை சொன்னால் விமர்சனம் பண்ணுறோம், இவங்க சகாபாக்களை திட்டுறாங்க என்று சொல்லி நமக்கு எதிராக திருப்பி விடுவது மக்களை. அதே மாதிரி உமர் அலி இல்லாஹு அவர்கள் தமத்து என்ற ஹஜ்ஜு முறையை மறுத்தாங்க. தமத்து என்ற ஹஜ்ஜு முறையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள், திருமறை குர்ஆனிலும் அதற்கான ஆதாரம் இருக்கின்றது. ஆனால் உமர் அலி இல்லாஹு அவர்கள் செய்யக்கூடாதுனாங்க. இது குறித்து இப்னு உமர் அலி இல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுது, இப்னு உமரே தமத்து வச்சு மார்க்கத்தில் இருக்கா இல்லையா என்று கேட்கப்படுகின்றது. ஆமாம் இருக்கு, தமத்து வச்சு செய்யணும் செய்யலாம் அப்படின்றாரு. உடனே உன்னுடைய உங்களுடைய வாப்பா உமர் அதை மறுத்துக்கிட்டு இருக்காரு, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்கப்படுகின்றது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனத்தை மறுக்கிறாரு, தமத்து வச்சுன்றது இல்லைன்றாரு. அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில் இது குறித்து இப்னு உமர் இடத்துல கேட்கப்படுகின்றது. இப்னு உமர் அவர்கள் என்ன பதில் அளித்தார்களோ அதுதான் தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பதில். அது தவ்ஹீத் ஜமாத் இப்னு உமர் சொன்னதுக்காக சொல்லலை, எங்களுடைய கொள்கை அது, அதே கொள்கையை தான் இப்னு உமர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க?
என்னுடைய வாப்பா ஒரு செய்தியை சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க, இந்த ரெண்டு செய்தியில நான் எதை ஏத்துக்கிறது என்று கேட்கிறாங்க. கேட்க வந்த கேள்வி கேட்ட சிரியா நபர் சொல்றாரு, அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லத்தான் நான் எழுத்துக்கிறேனும். அதுதான்ப்பா இதுக்கு பதில். தமத்து வந்து எங்க வாப்பா கூடாதுன்னு அவர் சொல்றத நான் ஏன் கேட்கணும், கேட்க மாட்டேன் என்று சொன்னார்களா இல்லையா? யாருடைய சொல்லுக்காகவும் அல்லாஹ்வுடைய சொல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னார்களே, இவர் இப்படிதான், இதுதான் மூமினுடைய பாதை. அல்லாஹ் சொன்னானே, வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த வயிற்றினை மட்டும்தான் நீங்க பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் மூமின், அதுதான் மூமின்களுடைய பாதை என்று சொன்னானே, அந்த பாதையில் இருக்கிறோம். நீங்க சொல்ற வழிகட்ட கொள்கையில இந்த மாதிரி சஹாபாக்கள் இமாம்கள் எல்லாரையும், தாபியன்கள் தப தாபியன்கள் எல்லாரையும் பின்பற்று. புகாரி சொல்லிட்டாரா கேள்வி கேட்காத, முஸ்லீம் சொல்லிட்டாரா கேள்வி கேட்காத என்று சொல்லி வழிகட்ட கொள்கையை நாங்கள் சொல்லவில்லை. இந்த மாதிரி சஹாபாக்கள் இப்படி தவறுகள் வரத்தான் செய்யும். அதனால தானங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க வந்து மர்மையில் அந்த ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் தண்ணீர் கொடுக்கும் பொழுது எல்லாம் விரட்டப்படுவார்களா இல்லையா? அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள். அந்த விரட்டப்படக்கூடிய நபித்தோழர்களை பார்த்து, அவங்கள எனக்கும் தெரியும், என்னை அவங்களுக்கும் தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிக்கின்றார்களே. நாசர் பாய் சொன்ன செய்தி வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதுக்கு பின்னாடி மார்க்கத்தில் எப்படிப்பட்ட புதிய புதிய விஷயங்களை எல்லாம் செய்தார்கள் தெரியுமா என்ற செய்தியை நாசர் பாய் சொல்லி காமிச்சாங்க. இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னா, நீங்கள் போனதுக்கப்புறம், நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க எப்படி முர்தத்தானாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. முர்தத்தானாகலாம், எவ்வளவோ சஹாபாக்கள் முர்தத்தாக ஆனார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகி போவாங்க. அன்பான சகோதரர்களே, கடந்த அமர்வில் நான் சொல்லிக்கிட்டு வரும்போது எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய உதவியாளர்கள் ஆதரவாளர்கள்லாம் தங்களுடைய அமைப்புகளுக்கு முதல்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தௌஹீதுன்னு வந்துட்டா, கொள்கை பிரச்சனை வந்துட்டா, கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு தான் அவங்க சார்ந்த இயக்கத்தை எடுத்துப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் தாத்தாஜாவுடைய ஆதரவாளர்களில் என்னென்ன நிலைப்பாடுகள்னு சொல்லிட்டு எடுக்க போனீங்கன்னா அது பெரிய ஒரு லிஸ்ட்டு வரும், ரொம்பவெல்லாம் வேணாம். நம்முடைய அதிராம்பட்டினம் நகர பெருந்தலைவர் சகோதரர் அஸ்லம் அவர்கள் தாத்தாஜாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ரொம்ப ஆதரவாக இருக்கிறாரு, இருக்கட்டும், சந்தோஷம். ஆனால் அவர் என்ன கொள்கையில் இருக்கிறாரு, அண்மையிலே வந்து ஒரு பிளாட்டு போட்டு வைக்கிறதுக்கு என்ன, அது டாக்டர் கலாம் சிட்டியா, டாக்டர் கலாம் சிட்டின்னு மல்லிபண்ணத்தில் வந்து ஒரு ஃப்ளாட் போட்டு விற்றாங்க. ஃப்ளாட்டு போட்டு விற்றா ஃப்ளாட்டை போட்டு விற்றுட்டு போக வேண்டியதானே. இதுக்கு ஒரு குத்து விளக்கு ஏற்றி திறப்பு விழாவெல்லாம் நடத்தினவர் யாரு, நம்ம ஊர் சேர்மனுங்க, நம்ம ஊர் சேர்மன் சகோதர் அஸ்லம் அவர்கள். இதையெல்லாம் கூட இருக்கிறவங்க நீங்கள் எடுத்து சொன்னீங்களா, இதெல்லாம் தப்பு, மார்க்கத்தில் இல்லை, இது செய்யக்கூடாது, சேர்மனாக இருக்கிற நீங்கள், நான் ஒரு விஷயத்தில் எடுத்து சொன்னவர்கிட்ட, எங்கள் ஊரில் வந்து எங்கள் தெருவில் வந்து மீட்டிங் போட்டிருக்கும் போது சில விஷயங்களை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, கந்தூரி விழா நடத்தினாங்கல்ல மேலத்தூரில், கந்தூரியை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அரசு ரீதியான மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், சமாதான கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது கந்தூரி விழாவில் போய் கலந்துக்கிட்டார். அப்போ ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஒரு நிகழ்வில் வந்து நானும் அவரும் கலந்துக்கிட வேண்டியது கொஞ்சம் காலகட்டத்தில். அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், தம்பி நீங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவான சேர்மனுங்கிறதுனால எல்லாத்துலேயும் போய் நிற்காதீங்க தம்பி, அறிவுரை சொன்னேன், எல்லாத்துலேயும் போய் நிற்காதீங்க, அது உங்களோட இமேஜை குறைச்சிரும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கந்தூரிக்காரங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, தப்பு தம்பி. கந்தூரிக்காரங்கெல்லாம் மைனாரிட்டியாக போயிட்டான், இப்போ தௌஹீதுக்காரன் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறான். அதனால் அந்த ரீதியில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அதிலெல்லாம் கலந்துக்கிறது வந்து உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் அறிவுரையெல்லாம் சொன்னேன், வேணா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் கொண்டுகிட்டு வர மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கே தெரியுதுல்ல ஓவர் நைட்டில் ஒன்றும் ஆகாதுண்டே, ஓவர் நைட்டில் எந்த மாற்றத்தையும் கொண்டுகிட்டு வர முடியாது. அவ்வளோ காலம் எண்பதுலேருந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறோம், வழங்குதில்ல, ஏன் வேடையில் ஏற்றுகிறார்கள், வழிகட்டு போய்விட்டார்கள், என்னங்க இது?
அவர் அப்துல்லாமி பேசும்போது சிம்பிளாக கேட்டார், வேறுபட்ட கருத்துள்ளவர்களை ஒரே மேடையில் ஏற்றுவது கூடாது என்பதற்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஒரு ஆதாரம் தாங்கன்னு கேட்டார். தந்தீங்களா தந்தீங்களான்னு கேட்குறேன். அது போகட்டேன். இப்போ சகோதர கலீல் ரசூல் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, அந்த அந்த எனக்கு கிபிரித்து கிபிரின்னு சொல்கிறாரு, எனக்கு ஆணவம் கூட தலக்கணம் கூட தற்பெருமை கூட அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு திருச்சிக்கு போயிட்டு வந்த விஷயத்தை எதுக்கு சொன்னேன்னா, அங்கே போக வேண்டியிருந்தது பார்க்கறதுக்கல்ல, ஒரு சாமான் வாங்க வேண்டியது வாங்கிறதுக்காக போனோம்னு சொன்னேன். அப்போ என்ன சொல்கிறது தெரியுமா, நீங்கள் எங்கெங்கே போனீங்களோ எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னங்க, நீங்கள் என்ன உளவுத்துறையா, சென்ட்ரலா இல்லை ஸ்டேட்டா, நாங்கள் எங்கே போனோம், நாங்கள் மதுரைக்கெல்லாம் போனோம் தெரியுமா உங்களுக்கு, மதுரையிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்தோம்னு தெரியுமா, அதெல்லாம் தெரியுமா, தனிநபர்களும் தாக்கக்கூடாங்கிறதுக்காக நாங்கள் சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேணும்னா சொல்லுங்க ஆரம்பிப்போம், தனிநபர்களை தாக்கக்கூடாது அப்படி தனி இந்த வந்து கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நித்யா எதுக்கு எடுத்தாலும் நித்யானந்தான்னு இது உதாரணம் காட்டுறாங்க, மதுரை நித்யானந்தா பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம், கொண்டுகிட்டு வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், தள்ளியில் கையில எல்லாம் பேசுகிறாந்தா பேசலாம், அதை விடுங்க அவர் சொல்கிற மாதிரி. அடுத்து காரைக்கால் சலீமை பற்றி ஒன்றுமே நீங்கள் தரல, சான்றுகள் இருக்கா சாட்சிகள் இருக்கா, இருக்குதுங்க போட்டு காட்டுங்க. அதாவது பெர்சனோன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அதில் 6 வருடங்கள் தலைமை நிருபராக பணியாற்றியவன் ரிப்போர்ட்டராக அந்த உணர்வு பத்திரிகையில், அதனால் உணர்வு அதிகம் பொய்யைத்தான் சொல்லும் என்பது எனக்கெல்லாம் தெரியுங்க. ஏன்னா இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு கேள்வி வரும், ஒரு ஒரு நபர் கேட்டிருப்பார் ஒரு கேள்வி, அதுக்கு பதில் அளிக்கும் போது எங்களை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த கேள்வி ஒரு நபர்லாம் கேட்க மாட்டாரு, நாங்களே தான் கேட்டுக்குவோம். அப்போ ஒரு பிரச்சனையை பத்தி சொல்லும் போது, ஒரு ஆளை ஒரு குறிப்பிட்ட நபரை தாக்க நினைக்கும் போது நாம எப்படி இந்த செய்தியை கொண்டு வர்றது, உடனே யாரோ வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் கேள்வி கேட்ட மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு பேசிக்குவோம் நாங்க ஆசிரியர் குழுல. அப்ப எப்படி இது என்ன பேர் போடலாம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஆசிரியராக இறைநேசன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஜெயினுல்லா அப்தீன் அவர்கள் சொல்லுவார்கள், அப்துல்லா கோவைன்னு போடுங்க, ஏன்னா எல்லா ஊர்லயும் அப்துல்லா இருப்பான் அப்படிம்பாரு. அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இப்படிதான் வர அந்த கேள்வி எல்லாம் அப்படி போட்டுட்டு தான் நாங்க எங்க இஷ்டத்துக்கு எழுதுவோம், இதாங்க உண்மை. அப்ப இத சொல்வதில் அதிக உரிமை படைத்தவன் தான். அந்த உணர்வு பத்திரிகையில் இப்ப இல்லைங்க, அப்பிலிருந்து அப்படிதான் எழுதுவோம் நாங்க அந்த உணர்வு பத்தி. எதை நான் இப்ப வெளியில வந்துட்டேன்னு நினைச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க, இப்படிப்பட்ட பல தவறுகள் அந்த தாமுமுக என்ற ஒன்றிணைந்த காலத்தில் இருந்ததால் தான் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த புரசை வாக்கத்தில் தான் முதல் ஆபீஸ் அது இல்லையா, பாக்கர் தாக்கர் திருவாது தாக்கர் திருவில் தான் முதல் ஆபீஸ், உங்களில் பல பேருக்கு தெரியாது. தாமுமுக ஆரம்பிக்கப்பட்ட போது முதல் அலுவலகம் எங்க? அருமையான சகோதரர்களே, நான் எதுக்கு அந்த காரைக்கால் சலீமை வந்து சொன்னேன்னா, ஒருத்தரை பத்தி தாக்கணும்னு சொன்னாக்க இந்த மாதிரி கேள்வி பதில் உருவாகும் அப்படிங்கிற முதல்ல வேற ஒரு கிளிப்பு நான் சொன்னேன், அது பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து வச்சுக்கிடுங்க தம்பி. அது என்ன, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். அதாவது அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசியும் நண்பர் பிஜேயும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கேள்வி பதில் சொல்லுவாங்க. அது எதுக்காக உருவாக்கப்பட்ட கேள்வி பதில்னு சொன்னால், ஒரு நிகழ்ச்சியில் எஸ் கமாலுதீன் அவர்கள் பிஜேயை பற்றி எதை சொல்லியிருப்பார் போல, ஜம்மியத்து தாவத்தில் இஸ்லாமியாக தான் வந்து அவர் அறிமுகம் பண்ணிச்சு, அவரை அது அதன் அதன் மூலம் தான் பிரபலம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. அதை மறுக்கிறதுக்காக நண்பர் பிஜி என்ன சொல்லுவார்னா, ஒன்னாலையெல்லாம் வரல, ஜாக்கெல்லாம் எனக்கு எங்களுக்கு ஒன்றும் வரல, ஜம்யாவெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, நாங்கள் 80s வந்துட்டோம், திருச்சியிலையும் கோவையிலையும் இருந்த ஐஎஸ்எம்மு, அப்புறம் சென்னையில் இருந்த அன்னத்து அன்சாருல் சுன்னத்தில் முஹம்மதியா, அதிராமன்னத்தில் இந்த தாரு தொகுது, எப்போ 80 அந்த அன்னாஜாத்தெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் சொல்கிறாரு. அதனால அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், தற்பெருமையாக சொன்னேன், அல்லாஹ்வுடைய பேரொருளால் எங்களுக்கு வந்து மார்க்கத்திலையும் பொருளாதாரத்திலையும் எங்களுக்கு அவனுடைய உதவி
செழுமை செழிப்பு கிடைச்சிங்கன்னு தான் சொன்னேன். தவிர எங்களால் தான் பேஜை வந்தாண்டா சொன்னோம். அந்த கிளியர் போடுங்க தம்பி, மறுபடி போட்டு காட்டுங்க. பிளாக் அண்ட் ஒயிட். மதுரையில் சில கொஞ்சம் நாளைக்கு முன்னால விட்டெடுப்பு செய்து விட்டேன் என்று அழுத்தமா அந்த பகுதி அவர் சொல்கிறார். 80களிலே தமிழகத்திலே தமிழ் பிரச்சாரம் என்ற பகுதிகளிலே ஆரம்பமானது என்று சொல்லி ஒரு சில அமைப்புகளுடைய பெயர்களை அவர் சொல்லி காமிக்கிறார். ஆனால் அவரை தௌஹீத் மேடைக்கு ஏற்றி அறிமுகப்படுத்திய ஒரு அமைப்பை அவர் மறந்து விட்டார் என்று சொல்ல முடியாது. அவர் மறைத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். திட்டமிட்டு அவர் மறைத்திருக்கிறார். அந்த அமைப்பு தான் ஜம்மியத்து தாவத்துல் இஸ்லாமியா. இதே காலகட்டத்தில் சென்னையில் ஹிஸ்புல் அன்சார் என்ற பெயரில் ஒரு குழு, அது ஒரு சின்ன குழு செயல்பட்டு சென்னை பகுதியில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். யாரும் புதுசாக ஒன்று உண்டாக்கிறவே இல்லை. இதே காலகட்டத்தில் நாங்கள் தங்கரன் பந்தலில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அங்கே தீன் விளக்க குழு என்ற பெயரில் ஒரு குழுவை அமைத்து அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய பகுதிகளில் மாத்திரம் நாங்கள் ஒரு பக்கம் ஒரு பிரச்சாரம் நடத்தி கொண்டிருந்தோம். எல்லாம் 80களில் உள்ள சம வரலாறு இதெல்லாம். இதே காலகட்டத்தில் கோவையில் கோயம்புத்தூர்ல ஐஎஸ்எம் சொல்லி கேரளாவை சேர்ந்த முஜாஹிதுகளுடைய இளைஞர் அமைப்பாக இருந்த ஐஎஸ்எம் இத்திஹாது சுப்பானுல் முஜாஹிதீன் என்றது ஒரு அமைப்பு இந்த கோவையில ஊட்டியில நீலகிரியில இந்த பகுதிகளில் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். அவங்களுக்கு இதைத்தான் சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸ மாத்திரம்தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இதே காலகட்டத்தில் திருச்சியில இதே ஐஎஸ்எம் என்ற பெயரில் ஒரு குழு இருந்து இதே பிரச்சாரத்தை செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி சில ஊர்களில் தௌஹீத் ஜமாத் என்றும், சில ஊர்களில் தாரு தௌஹீத் என்றும், சில ஊரில் ஐஏஎம் என்றும், காயல் பட்டணத்தில் ஐஏஎம் என்றும், இப்படி பல பெயர்களில் பல ஊர்களில் பல பகுதிகளில் இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருந்தது 80களில் எல்லாம். இந்த காலகட்டத்தில் தான் இப்போ துபாயில் இருக்கக்கூடிய ஐஏசி என்ற ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. இப்போ அந்த அமைப்பினுடைய செயலாளராக சகோதரர் பசுர் இலாஹி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஐஏசி என்ற ஒரு அமைப்பு, துபாயில் உள்ள ஒரு அமைப்பு, எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. யாருக்கு யாரும் தொடர்பே கிடையாது. அது மாதிரி கமாலுதீன் மதனி அவருக்கு நாகர்கோயில் பகுதியில் ஜம்மியத்து தாவத்தில் இஸ்லாமியாண்டு ஒரு அமைப்பு வைத்து அதன் பேரில் அவங்க அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. நான் எதை சொல்லவில்லை என்று குற்றம் சுமத்துகிறாரோ அதை சொல்லி இருக்கிறேன். அதாவது ஜம்மியத்து தாவத்தில் இஸ்லாமியா இருந்தது, தௌஹீத் ஜமாத் இருந்தது, தாரு தௌஹீத் இருந்ததுன்னு சொல்லி எல்லா இயக்கங்களையும் சொல்லும் பொழுது ஜம்மியத்து தாவத்தில் இஸ்லாமியாவையும் நான் சொல்லி இருக்கிறதையும் போட்டுட்டு செகண்ட் டெலிகாஸ்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்முடைய மென்டல் டாக்டருக்காக டெலிகாஸ்ட் பண்ணோம். ஏன்னாக்கா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்னமோ ஒன்று போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்றாரு நம்ம மென்டல் டாக்டர். அவருக்கு தான் இப்போ செகண்டு ரிப்பீட்டு. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது ஃபித்ரத்தெல்லாம். அது என்னன்னா அப்படியே விட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பான். கடைசியாக ஒரு டைம் ஒன்று வச்சுருப்பான், பட்டுன்னு தட்டி விட்டுருவான். மூசா போறாரு, போ 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 பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ, கடல் பிறந்துருச்சு போ 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 துரத்திக்கிட்டு போ துரத்திக்கிட்டு போ துரத்திக்கிட்டு போ போயிட்டியா மூடு அப்படிமா மூடிடும்.